அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் ரேக்கி பேசிக் கிளாஸ். பேசிக்காக ரேக்கியை பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ரேக்கினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இது எல்லாமே இதில் வரும். இதோட சப்ஜெக்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு நாளில் அப்படின்னா, எனர்ஜி, ஆரா, வேவ்ஸ், ஹீலிங், கிளின்சிங், அப்புறம் நம்ம உடல் இயக்கம் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ரேக்கி கிளாஸில் வந்து அட்யூமன் அப்படின்னு ஒன்று வரும், ஆனால் இந்த கிளாஸில் அட்யூமன் இருக்காது. அப்போ நான் பேசுறது, நாங்கள் பேசுறது, அதை நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்குள்ள அட்யூமன். அதை ஒழுங்காக தெளிவாக நிதானமாக நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்குள்ளார என்னென்ன மாற்றம் நடக்கணுமோ அது தானாக நடக்கும். சும்மா பேருக்கு படம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, பத்தோட பதினொன்னா இது ஒரு நியூஸாக, இது ஒரு செய்தியாக உங்களுக்கு போகும். அவ்வளோதான். எதுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையோட அந்த தெளிவோடு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளார ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தானாக ஏற்படும். முதல்ல ரேக்கினா என்ன, ரேக்கி ஆற்றல்னா என்ன, எனர்ஜினா என்ன, யூனிவர்சல் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, சி தைச்சி சிக்கோங், இந்த மாதிரி பல விஷயம் சொல்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம மனிதர்களாக இயங்கிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மளை என்ன தெரியும், நம்ம யார் அப்படின்னு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய உடலை தெரியும். நம்ம உடலோட இயக்கம், நம்ம உடல் இயக்கத்தில் ஏற்படுற தடை, இதை வச்சு தான் நம்ம இருக்கோம், நடக்கிறோம், நடமாடுறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அப்ப நம்ம யார் அப்படிங்கிற இயக்கத்தை வச்சுதான் நம்ம இருக்கிறோம், நம்ம எக்ஸிஸ்ட், நான் அப்படின்னு ஒருத்தன் உயிர் வாழ்றேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஏற்படுற இன்பம் துன்பம், நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள், வேதனை தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வச்சுதான் இது ஒரு வாழ்க்கையா, வாழ்க்கை அனுபவமா நம்ம அனுபவம் செய்யறோம். அப்போ உடல் இயக்கத்துல ஏதாவது ஒரு குறைபாடு, ஒரு தடை வரப்போகும்போது அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை சரி பண்ணுறதுக்கு பல வகையான மருத்துவங்கள், சிகிச்சைகள், இன்னும் பல வகையான வழிமுறைகளை பயன்படுத்துறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது, பொருளாதார நிலையில் ஏதாவது ஒரு கோளாறு வந்தது, தடை வந்தது, பிரச்சனை வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு பல வகையான முயற்சிகள் செய்கிறோம். அதுக்கப்புறம் குடும்பம் அப்படின்னு வரும்போது, குடும்ப நிலையில் ஏதாவது கோளாறுகள், பிரச்சனைகள் வந்ததுன்னா அது ஏன் வந்தது, எப்படி சரி பண்ணுறதுன்னு அதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறோம். அப்படியே சமுதாயம், வேலை, வியாபாரம், உறவுகள், நட்புகள், அப்புறம் ஆன்மீக தேடல்கள், அப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லதாகவும் அனுபவம் செய்கிறோம், கெட்டதாகவும் அனுபவம் செய்கிறோம். அப்போ நம்ம உடல் நிலையிலேருந்து பார்க்க போகும்போது, மருந்து, மூலிகைகள், மருத்துவங்கள் அப்படின்னு போகிறோம், அல்லது காசு, பணம், வேலை, உழைப்பு அப்படின்னு போகிறோம், அல்லது ஒரு ஆள் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட், அவர் சொல்லி இவர் சொல்லி அப்படின்னு போகிறோம். இப்படின்னு ஒவ்வொரு நிலையிலையும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உடல் சார்ந்து இயங்கும் போது, வெளியேந்து யாராவது ஒரு தூண்டுதல், யாராவது ஒரு உழைப்பு, ஏதாவது ஒரு பொருள், ஒரு சேவை, ஒரு மருந்து, ஒரு மருத்துவம், ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அதுக்குள்ள பலன், ஒரு தீர்வு, அதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நமக்கு அப்படி தான் சொல்யூஷனும் கிடைக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு அதை மாற்றணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு மருத்துவரோட உதவியோ, ஒரு மனிதரோட உதவியோ, எளியாரோட உதவியோ, யாராவது நமக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது, அல்லது நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆன்மீகம், ரைக்கி, எனர்ஜி இந்த நிலையில் போகும்போது, எந்த ஒரு மனிதனோட உதவி இல்லாமல், எந்த ஒரு பொருளோட உதவி இல்லாமல், எந்த ஒரு வெளி விஷயம் நமக்கு எந்த ஒரு தூண்டுதலையும் வெளியேது நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்காம, எனர்ஜியை நம்பி, அந்த எனர்ஜியை பயன்படுத்தி, அந்த எனர்ஜியோட உதவி மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நிலைகளையும், அதாவது பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்பம், சமுதாயம், வியாபாரம், வேலைகள், ஆன்மீகம்னு அத்தனை நிலை வளர்ச்சிக்கும் நம்ம எனர்ஜியை பயன்படுத்துறதும், எனர்ஜியோட
சேர்ந்து செயல்படுவது மூலியமா அல்லது எனர்ஜியை சரியா பயன்படுத்துவது மூலியமா எனர்ஜியை செலுத்துவது மூலியமா ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் ரைக்கி. அதை வந்து நம்ம ஜப்பான் மொழியில சொல்ல போகும்போது ரைக்கி அப்படின்னு சொல்றோம். அதோட மூலச்சொல் கி. கி அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல். அப்ப நம்ம இந்தியாவிலேயே பிரபஞ்ச ஆற்றல் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா எல்லா, அதாவது மனிதன் ஒருத்தன் இருந்தாலே அவனுக்கு ஆற்றல்னு ஒன்று. இப்ப நம்ம ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல, அதுல கூட ஒரு விஷயம் எழுதிருந்தேன். அப்ப ஆன்மீகம் அப்படின்னு சொல்ல போகும்போது மனிதர்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிச்சது? சித்தர்கள் வந்ததுக்கு அப்புறமா, ஞானிகள் வந்ததுக்கு அப்புறமா, இறை தூதர்கள்னு வந்ததுக்கு அப்புறமா, இந்த யோகா தைச்சி சீக்கோங் இப்படி ஆன்மீக பயிற்சிகள் வந்ததுக்கு அப்புறமா, அல்லது வேத நூல்கள் வந்ததுக்கு அப்புறமா, அல்லது மதங்கள்னு உருவானதுக்கு அப்புறமா, எப்ப மனிதர்களுக்கு ஆன்மீகம் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது, நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற அறிவு எப்ப வேலை செஞ்சது? நம்மள ஏதோ ஒரு விஷயம் இயக்குது, கட்டுப்படுத்துது, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒண்ணு காரணமா இருக்குது அப்படின்னு மனிதர்கள் எப்ப உணர ஆரம்பிச்சாங்க? இறை தூதர்கள்லேருந்து, ஞானிகள் சித்தர்கள் யோகிகள்லேருந்து, வேதங்கள்லேருந்து, மதங்கள்லேருந்து, நம்பிக்கைகள்லேருந்து, எதுவுமே இல்லாமல், எழுத்தறிவு இல்லாமல், எழுத படிக்க தெரியாத நிலையில இருந்த மனிதன் ஆன்மீக நிலையில இருந்தான், தெய்வ நிலையில இருந்தான். ஆன்மீகம் என்பதோ, ஆற்றல் என்பதோ, சக்தி என்பதோ வெளியிருந்து வரும் விஷயம் கிடையாது. அது மனிதனுடைய பிறப்புல வரக்கூடிய, அவனுடைய ஆள் மன பதிவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மனிதனோட இயல்பு. அதே போக்கில் கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த லோகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க, ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் ஆன்மீக தேடல்னு ஒன்று ஏன் உண்டாகுது? அதாவது சாமி கும்பிட்றாங்க, தொழுகிறாங்க, அது செய்யறாங்க, செய்வாங்க, எல்லாரும் தான் செய்வாங்க, எல்லாம் பேருக்கு செய்வாங்க. என்ன செய்யறான்னு அவங்களுக்கு தெரியாது. அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு எல்லாரும் செய்வாங்க. செய்யடி சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம்னு பயந்து செய்வாங்க. ஆனா ஏன் செய்யறோம் அப்படிங்கிற சிந்தனையோ அல்லது உள்ளே இருந்து உண்மையான தேடுதலோ எத்தனை பேருக்கு வரும்? அப்ப ஏன் அவங்களுக்கு அந்த உண்மையான தேடுதல் வருது அப்படின்னா, அவங்களுடைய உள் மன பதிவுலேயே, அவங்க உயிரிலேயே அந்த அனுபவம் இருக்கு. ஏற்கனவே அவங்க தெய்வ நிலையில இருந்த அனுபவம், ஏற்கனவே ஆன்மீக நிலையில இருந்த அனுபவம், பல பிறவிகளா, பல இந்த மனித பிறவி இன்னைக்குள்ள பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ உயிரினமா, எத்தனையோ பிறவிகளா அவங்க தெய்வ நிலையில இருந்த அனுபவம் இருந்ததுனால தான் இன்று இந்த உடலுக்குள்ள இருக்க போகும்போது கூட, இது என் உடல் இல்லை, இது என் உலகம் இல்லை, இது என் வாழ்க்கை இல்லை, நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு உணர்வு உண்டாகுது. அந்த மாதிரியான உணர்வு ஆகுறவங்க இயற்கையாவே இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான். அதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற ஏதோ பல வழிகளில் ஆன்மீகம் ஒரு வழி. ஆன்மீகம்ங்கிறதே பரிசு. அதில் அந்த யோகா, தியானம், தொழுகை, வழிபாடுன்னு பல விஷயத்தில் அவங்க ஏதாவது அவங்களால முடிஞ்சதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உள் தூண்டுதலை, உள்ளே இருந்து அவங்களுக்கு தேடணும், இந்த உலகத்திலேருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை, அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல கொடுக்குறது யார்? இறைவன் அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆளுக்க, ஏ ரமேஷ் நீ லெப்ட்ல போ, கோபால் நீ ரைட்ல போ, பார்வதி நீ எந்திரி, மீனாட்சி நீ உட்காரு, திலகேஸ்வரி நீ அப்படி செய்யாதுன்னு ஒரு ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு போற, அவருக்கு அது வேலையா? கிடையாது. அப்படின்னா நமக்குள்ளாரையே நம்ம யாருங்கிற பதிவு இருக்கு, நமக்குள்ளாரையே நம்ம என்ன செய்யணுங்கிற தூண்டுதல் இருக்கு, நமக்குள்ளாரியே நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்குது. பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே நமக்குள்ளேயே ஒரு வழிகாட்டி நம்ம உள்ள இருந்துட்டு, நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை வழிகாட்டி பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வழிகாட்டி, அந்த உணர்வு, அந்த ஆற்றலுக்கு பேரு தான் ஜப்பான்ல இருக்கு. இது முறைப்படி பார்த்தோம்னா இது ஒரு ஆன்மீக பயிற்சி தான். அதாவது ரைக்கி வச்சு ஒரு பாட்டில் பணக்காரனாயிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததில்லை.
கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுதான். அப்படிலாம் எதுவுமே ஆக முடியாது, அப்படி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. குறுக்கு வழியில எதுவுமே ஆக முடியாது, குறுக்கு வழியா எதுவுமே கிடைக்காது. ஆனா நம்மளுடைய ஓராலையோ சக்கராலையோ எனர்ஜி நிலையிலையோ ஏதாவது தடைகள் இருந்தா, பிளாக்ஸ் இருந்ததுன்னா அதை கிளீன்ஸ் பண்ணுறது மூலியமா தடைகள் நீங்கி நமக்கு வர வேண்டியது ஏதாவது இருந்தா வரணும். உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போகும்போது அவனுக்கு என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன செய்யணும், என்ன அவனுக்கு இன்பம் துன்பம்னு என்னென்ன அனுபவங்கள் தோளத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் மனித பிறப்பு எடுக்கிறாங்க. அவன் மனித பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது அவன் குடும்பமோ வாழ்க்கை முறையோ உணவு முறையோ சுற்றி இருக்கிற மனிதர்களோ அல்லது அவனுடைய வளர்ப்பு முறை நம்பிக்கை இந்த பல விஷயங்கள்னால ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு அது தடைப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த தடைகளை எனர்ஜி மூலியமா நீக்கி கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அந்த பாதையை அப்படின்னா அவனுக்கு வர வேண்டியது தானே வரும். அது வந்து இந்த ஹீலிங் பண்ணதுனால வருது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, அது வர வேண்டியது தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டு வாசல்ல மகாலட்சுமி ஒரு சட்டி நிறைய தங்க காசோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காலிங் பெல் கெட்டு போயிருக்கிற மாதிரியும் வச்சுக்கிறது. அவங்க காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா நமக்கு கேட்காது, ஏன்னா பெல்லு கெட்டு போயிருக்கு. அப்ப கிளின்சிங் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பெல்லை ரிப்பேர் பண்ற மாதிரி, ஹீலிங்கிறது அந்த கதவை திறந்து விடுற மாதிரி, அவ்வளவுதான் கணக்கு. மத்தபடி நம்ம ஹீலிங் பண்ணோம்னா மகாலட்சுமி மேலேந்து ஷையன்னு குச்சி தம்பி கதத்த ரசிக்கிறோம் அப்படின்னு வரமாட்டாங்க. அந்த மாதிரியே கிடையாது. இந்த உலகத்தோட எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்கு, ஒரு இயக்கம் இருக்கு, எது எது எப்படி நடக்கணும். இப்ப நமக்கு இருக்கல, கண்ணால் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், காதால் மட்டும்தான் கேட்க முடியும், வாயால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நான் ஹீலிங் பண்ணதுல இருந்து எல்லாரும் மூக்கால சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா போய் சொல்றான்னு. இயற்கை விதிகளை யாராலும் மாத்த முடியாது, இயற்கை சட்டங்களை யாராலும் மாத்த முடியாது. இந்த உலக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சிஸ்டம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு அசைவுக்கும் இந்த உலகத்துல சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை தாண்டி எதுவுமே நடக்காது. அந்த சிஸ்டத்துக்குள்ளார என்ன வேணாலும் செய்யலாம், சிஸ்டத்துக்கு வெளியே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இதில் உள்ள அந்த ஆட்டு மாடு பண்ணைகளை பார்த்தீங்கன்னா, பார்த்து 500 ஏக்கர் 400 ஏக்கர்ல ஆடு மாடு வளர்ப்பாங்க, எல்லாமே திறந்து இருக்கும். ஆனால் அந்த 400 ஏக்கரை சுற்றி வெளியே இருக்கும். அப்போ அந்த மாடுனால என்னென்ன செய்ய முடியும், அந்த 400 ஏக்கருக்குள்ளார அது என்ன வேணாலும் செய்யலாம், போடலாம், குதிக்கலாம், குட்டி போடலாம், சாப்பிடலாம், மேயலாம், படுக்கலாம், தூங்கலாம், சாணி போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த 400 ஏக்கருக்குள்ளார தான், அதை தாண்டி அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி மனிதனுக்கு தனிநபர் சார்ந்தது, இது பொதுவான விஷயம் கிடையாது. அதாவது பொதுவான அமைப்புன்னு ஒன்று இருக்கும், மொத்த உலகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு நாட்டுக்கு அமைப்பு இருக்கும், மாநிலத்தை சார்ந்த, பரம்பரை சார்ந்த, குடும்பம் சார்ந்த, அப்புறம் தனிநபர் சார்ந்த அப்படின்னா அது அமைப்பை மாறிக்கிட்டே வரும். அப்போ அந்த தனிநபர் சார்ந்து நம்ம என்னென்ன அனுபவம் செய்யலாம், நல்லதாவோ கெட்டதாவோ என்னென்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்குக்குள்ளார நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போ அப்படி கூட அமைப்புக்குள்ளார நம்ம அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், செல்வங்கள், நல்ல விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் அது வந்து பேய் பிசாசு செய்வன அந்த மாதிரியோ, ஆவி இந்த மாதிரினோ விஷயங்கள்னாலேயோ, அல்லது கண்ணீர் திருஷ்டி போறாம அந்த மாதிரியோ, அல்லது சுற்றி இருக்கிற மனிதர்களோட தீய எண்ணங்கள், நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்களுடைய தீய எண்ணங்கள், வைத்தறிச்சல்கள், போறாமைகள், இதனாலேயோ, அல்லது நம்ம செய்கிற தப்பு தவறுகள், உணவு முறையிலேருந்து வாழ்க்கை முறை வரைக்கும், நம்மளுடைய கெட்ட எண்ணம் சிந்தனை, நம்ம பார்க்குற படங்கள் நாடகங்கள், அதில் வர்ற வெட்டு குத்து, குடும்பத்தை சீரழி, சண்டை முட்டி விடு, கொலை பண்ணுன்னு வர்ற அந்த கெட்ட விஷயங்கள், அது எல்லாமே அலையா நம்ம மனநிலையிலையும் இருக்கும், எனர்ஜி நிலையிலையும் இருக்கும், எல்லா நிலையிலையும் அதே இருக்கும். இதனால வர தடைகள்னு பல விஷயங்கள், நம்ம அன்றாட செய்யற பல தப்புகள்னால நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் தடை பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்ப வந்து ஒரு எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டு மந்தை கூட்டங்கள்ல இருக்கிற ஒரு ஆடு மாதிரி தான் நம்ம வாழ்றோம். இங்க எடுத்துருமுனா 10 பேர், இங்க எடுத்துருமுனா 10 பேர், பஸ்ல இறங்கினா 100 பேர், ரோட்ல இறங்கினா 50 பேருன்னு எங்க சுத்தி மக்கள் தான் இருக்காங்க.
அப்ப அவ்வளவு மனிதர்கள் நம்ம சுத்தி இருக்கும்போது யார் யார் நல்லவன், யார் யார் கெட்டவன், யார் யாரோட எண்ணம் எப்படி இருக்கு, யார் யாரோட சிந்தனை எப்படி இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாது. அத்தனை எண்ணங்களையும் அத்தனை சிந்தனைகளையும் அத்தனை எனர்ஜியையும் அத்தனை அலைகளையும் தாண்டி நிக்கிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் கிடையாது. இப்ப நம்ம உண்மையிலே கரெக்டான ஆளா இருக்கோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு எது பிரச்சனை இல்லை, எவ்வளவு மட்டமான ஆளா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே நம்மளை எந்த எஃபெக்டும் பண்ணாது. ஆனா நம்ம அந்த அளவுக்கு மன திடமா இல்லாம எனர்ஜி நிலையில ஸ்ட்ராங்கா இல்லாம உடல்நிலையிலையும் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் பத்து வாவ் அப்படின்னாலே நமக்கு ஒரு பிரச்சனை வரும். இன்னொரு நாலு பேர் நம்மளை திட்டினாலே ஒரு பிரச்சனை வரும். நாலு பேர் கண்ணீர் வச்சாலே ஒரு பிரச்சனை வரும். ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்மளை பத்தி பேசினாலே நமக்கு தலைவலி வரும். ஏன்? ஏன்னா அந்த அலைகள்னால. அப்ப நம்ம பொது இடத்துல நிறைய புலக வேண்டிய இப்ப சூழ்நிலை, இப்போ வீட்டில் மட்டும் நம்ம இருக்கிறோம், இல்லை ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம், ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளாரையே ஒரு வாழ்க்கை அப்படிங்கும்போது அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ மேக்சிமம் சிட்டிகளில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் பல 1000 பேர் நம்ம வீட்டு வாசல்லேருந்து நம்ம ஊர்லேருந்து நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் 100 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அத்தனை பேரோட எண்ண அலைகள், எனர்ஜி அலைகள், அவங்களோட வெளியாக்குற வேவ்ஸ், வைப்ரேஷன், நல்லது கெட்டது, இது எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இதனால வர்ற பிரச்சனைகள் நம்மளுடைய ஓரால சேரும்போதோ நம்மளுடைய எனர்ஜி நிலையில பாதிப்புகளை உண்டாக்கும் போதோ நமக்கு நோய் நொடி, கடன் பிரச்சனை, கஷ்டம், புருஷம் முன்னாடி தகராறு, குடும்பத்தில் தகராறு, பிள்ளைங்க படிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, இப்படி பல பிரச்சனைகளை உருவாக்க முடியும். இதுதான் வரும், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட சைடு எஃபெக்ட் என்னவா வேணாலும் இருக்கு. ஸோ இப்படி பல வகை பிரச்சனை இருக்கிறதுனால ஹீலிங் கிளின்சிங்கில் என்ன நடக்கும், என்ன பயன் அப்படின்னா, இந்த மாதிரி சேர்ற அலைகள், இந்த மாதிரி சேர்ற எண்ணங்கள், இந்த மாதிரி சேர்ற அதிர்வுகள், இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது, சுத்தமாக வச்சுக்கும்போது, இதனால அதாவது நம்மளுடைய பிறப்பில், நம்மளுடைய கர்மாவில், நம்மளுடைய விதியில இல்லாத ஒரு பிரச்சனை நம்மளா போய் வம்பழுக்காம, இப்போ ஒரு நாயை கள்ள விட்டு அடிச்சுட்டு இந்த நாயை கடிச்சு வச்சுச்சு அப்படின்னா அது நாயோட தப்பா, இது நம்மளா போய் வம்பழுத்தது. அந்த மாதிரி நம்மளா ஒரு யாருக்காவது கெடுதல் செஞ்சு அதனால வர விளைவுகள் இல்லாம, நம்மளா ஒரு தப்பா ஒரு விஷயத்த செஞ்சு அதனால நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு இல்லாம, நம்மளும் செய்யல, நம்ம விதிலையும் இல்லை, ஆனாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது வெளியேந்து வர்றது. இந்த மாதிரி வெளியேந்து வர்ற விஷயங்களை ஹீலிங் கிளின்சிங் மூலியமா சரி பண்ண முடியும். அதுக்குத்தான் ரைக்கி, அதுக்குத்தான் ரைக்கி பயிற்சி, அதுக்குத்தான் எல்லாமே. நம்ம எல்லா வகையான வழிபாடுகள், ஹீலிங்ஸ், பிரார்த்தனைகள், தொழுகை, ஜபம், சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, பள்ளிவாசலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, புத்த மடையாளங்களுக்கு போகிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கடலில் குளிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆற்றுல குளிக்கிறது, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கிற ஆற்றுல போய் குளிக்கிறதுன்னு நிறையா விஷயங்களை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இது எல்லாமே இந்த எனர்ஜி சம்மந்த விஷயம், இதுலேருந்து வர்ற வேவ்ஸ் வைப்ரேஷனை கிளீன் பண்ணுற விஷயம் தான். சரி, இப்போ வந்து நம்ம விசாலம் அவர்கள் எனர்ஜி என்ன என்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க.